Let us continue aromatic compounds. In the aromatic compounds, சில காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த காம்பவுண்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஒரு காம்பவுண்ட் என்ன எடுத்துக்கிறோம்னா, இப்படி ஃபீனைல் ரிங் எடுத்துக்கலாம். இதுல ஓஹெச், இங்க ஒரு ஓஹெச், இப்படி இருக்கு. அடுத்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம், இப்படி ஃபீனைல் ரிங், இங்க ஓஹெச், இங்க ஓஹெச். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம், ஃபீனைல் ரிங், இங்க ஓஹெச் குரூப் இருக்குது, இங்க ஓஹெச் குரூப் இருக்குது. இது போல எடுத்துக்கலாம். இது என்னன்னு சொல்லுவோம்னா, 1,2 1,2 டைஹைட்ராக்சி பென்சீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1,2 டை ஹைட்ராக்சி பென்சீன் அப்படி சொல்றோம். இது இதுக்கு 1,3 ஃபார் திஸ் வீல் சே 1,3 டை ஹைட்ராக்சி பென்சீன். ஃபார் திஸ் வீல் சே 1,4 டை ஹைட்ராக்சி பென்சீன். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லனா, கேட்டகால். கேட்டகால் அப்படின்ட்டு சொல்லும். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, ரிசர்சினால். ரிசர்சினால்ன்ட்டு சொல்றோம். இதுக்கு என்ன சொல்றோம்னா, குயினால். குயினால்ன்ட்டு சொல்றோம். இந்த 1,2 டைஹைட்ராக்சி பென்சீனை கேட்டகால்ன்ட்டு சொல்றோம். 1,3 டைஹைட்ராக்சி பென்சீனை ரிசர்சினால், 1,4 டைஹைட்ராக்சி பென்சீனை குயினால்ன்ட்டு சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லலாம், ஆர்த்தோ டைஹைட்ராக்சி பென்சீன் சொல்லலாம். இதை மெட்டா டைஹைட்ராக்சி பென்சீன், இதை பேரா டைஹைட்ராக்சி பென்சீன்ட்டும் சொல்லலாம். ஓகே, அடுத்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம், ஃபீனைல் ரிங். இதுகிட்ட 3 ஓஹெச் குரூப்ஸ் இருக்குது. இது போல ஓஹெச் குரூப்ஸ் இப்படி இருக்குது, 3 ஓஹெச் குரூப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபீனைல் ரிங், ஓஹெச் குரூப்ஸ் அப்படியே நெய்பர்ஸில் கொடுத்துருங்க, நெய்பரிங் கார்பன்ஸ் கொடுத்துருங்க. ஓஹெச் குரூப்ஸை அப்படியே நெய்பரிங் கார்பன்ஸ் கொடுத்துருங்க. இது போல அடுத்து ஃபீனைல் ரிங், இங்கே ஒரு ஓஹெச் குரூப் கொடுங்க. ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் கார்பன்ஸில் ஓஹெச் குரூப்ஸ் கொடுத்துருங்க. ஆல்டர்னேட்டிவ் கார்பன்ஸில் ஓஹெச் குரூப்ஸ் கொடுத்துட்டீங்க. சரி, இது என்னன்னு சொல்லுவீங்கன்னா, 1,2,3 ட்ரை ஹைட்ராக்சி பென்சீன். இதை 1,2,4 ட்ரை ஹைட்ராக்சி பென்சீன். இதை 1,3,5 ட்ரை ஹைட்ராக்சி பென்சீன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, வேறு ஏதாவது நேம் இருக்குதா அண்ணா பார்த்தீங்கன்னா, வேறு நேம் இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னா, பைரோகலால். இதுக்கு வந்து பேர் பைரோகலால்ன்ட்டு பேர் சொல்கிறோம். இதுக்கு வந்து ஹைட்ராக்சி குயினால் அன்ட்டு சொல்கிறோம். ஏன் ஹைட்ராக்சி குயினால் அன்ட்டு சொல்கிறோன்னா, இந்த காம்பவுண்ட் என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா, குயினால் அன்ட்டு சொல்லுவாங்க. பாருங்க, இங்கே எழுதி இருக்க பாருங்க, குயினால். இப்போ அதே தான் இங்கே, இந்த 2 ஓஹெச் குரூப்ஸ், இந்த ஓஹெச் குரூப்பும் இந்த ஓஹெச் குரூப்பும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு ஈச் அதர். அதனால் இதை குயினால் அன்ட்டு சொல்கிறோம். இந்த ஓஹெச் குரூப்பை தனியாக என்னன்னு சொல்கிறோன்னா, ஹைட்ராக்சி. ஸோ ஹைட்ராக்சி குயினால் அன்ட்டு நம்ம இதை சொல்கிறோம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா, ப்ளூரோக்ளூசினால். ப்ளூரோக்ளூசினால் அன்ட்டு சொல்கிறோம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா, ப்ளூரோக்ளூசினால் அன்ட்டு இதுக்கு பேரை சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இங்கே இப்படி ஃபீனைல் ரிங் கொடுத்துறேன், ஃபீனைல் ரிங் இங்கே கொடுத்துருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே சிஎல், இங்கே ஓஹெச், இங்கே வந்து மெத்தி, இது மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நான் பேரண்ட் செயினாக எதை எடுத்துக்க போகிறேன்னா, பேரண்ட் செயினை நான் இதை எடுத்துக்கிறேன். இதை பேரண்ட் செயினாக எடுத்துக்கிறேன். இதை பேரண்ட் செயினாக எடுத்துக்கினா நம்பரிங் கொடுக்கணும். நம்பரிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்பனுக்கு நம்பர் 1 கொடுத்துட்றேன். ஏன் இந்த கார்பனுக்கு நம்பர் 1 கொடுத்தேன்னா, இந்த கார்பனில் தான் மெயின் ஃபங்க்ஷன் குரூப் ஓஹெச் இருக்குது. அப்புறம் பிரான்ச்சஸும் இந்த கார்பனில் தான் இருக்குது. ஆனால் மெயின் ஃபங்க்ஷன் குரூப் ஓஹெச் இந்த கார்பனில் இருக்கிறதுனால இந்த கார்பனுக்கு நம்பர் 1ன்னு கொடுத்துருக்க. இந்த சிஎல் நம்பர் 1ல இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறேன்னா, 1-குளோரோன்ட்டு சொல்கிறேன். அடுத்து இந்த C6H5, இந்த ஃபீனைல் ரிங்
ஃபர்ஸ்ட் கார்பனில் இருக்கனால இதை என்னன்னு சொல்கிறேன்னா ஒன் ஃபீனைல் அன்ட்டு நான் சொல்கிறேன். ஒன் ஃபீனைல். இங்கே டூ கார்பன்ஸ் இருக்கிறதுனால ஈத். ப்ரைமரி சஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன், ஏன் ப்ரைமரி சஃபிக்ஸ் ஏன், அதில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு லெட்டர் இயை ட்ராப் பண்ணிடுறேன். அடுத்து இந்த ஓஹெச் குரூப்புக்கு என்ன சொல்கிறேன்னா ஓஎல் அன்ட்டு சொல்கிறேன். இந்த ஓஹெச் குரூப்புக்கு என்ன சொல்கிறேன்னா ஓஎல் அன்ட்டு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கார்பன் எடுத்துக்கிறேன். இங்கே ஃபீனைல் இருக்கு. இங்கே என்ன கொடுக்குறேன்னா சிஎல். இந்த இடத்துல ஓஹெச் குரூப் கொடுங்க. இங்கே இது போல் கொடுங்க. இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணலாம். இங்கே பேரண்ட் செயின் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேரண்ட் செயின் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்பரிங் கொடுக்குறோம். இங்கே நம்பர் ஒன் கொடுங்க, இங்கே நம்பர் டூ, இங்கே நம்பர் த்ரீ, இது போல் நம்பரிங் கொடுங்க. ஒன் டூ த்ரீன்ட்டு நம்பரிங் கொடுத்தாச்சு. இப்போது இது இந்த இதனுடைய இந்த பிரான்ச்சினுடைய பேரை சொல்லுங்கள், இந்த பிரான்ச்சினுடைய பேரை சொல்லுங்கள். இந்த பிரான்ச் என்னென்னா மெத்தில், இந்த மெத்தில் என்னென்னு சொல்லணும்னா டூ மெத்தில் அப்படி சொல்லும், டூ மெத்தில்ன்ட்டு சொல்கிறோம். இது என்னென்னு சொல்கிறோன்னா இது ஃபீனைல். இந்த ஃபீனைலில் ஒரு பிரான்ச் இருக்குது, அது என்னென்னா இந்த குளோரோ. அப்போ குளோரோ ஃபீனைல் அன்ட்டு சொல்கிறோம். இப்போ இந்த குளோரின் இந்த ஃபீனைலில் எங்கே இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபீனைலில் எந்த கார்பன் பேரண்ட்டோட லிங்க் ஆகிருக்குதோ அதை ஒன் ஒன் டேஷ்னு எடுத்துக்கோங்க, அடுத்து டூ டேஷ்னு எடுத்துக்கோங்க. அப்போ குளோரின் வந்து டூ டேஷில் இருக்குது, அப்போ டூ டேஷ் குளோரோ அப்படி எழுதிச்சு. இந்த ஃபீனைல் பேரண்ட்டில் எங்கே இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்குது, அதனால் ஒன்றுன்னு எழுதிருங்க. பேரண்ட்டில் எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குதுன்னா த்ரீ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, அதனால் ப்ரோப். கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா ஏன், லாஸ்ட் லெட்டர் இயை ட்ராப் பண்ணிவிடுங்க. செகண்டரி சஃபிக்ஸ் என்னென்னா ஆல்கஹாலுக்கு வந்து ஓஎல். இந்த ஓஎல் எங்கே இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்கிறதுனால ஒன் ஓல் அப்படி சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இந்த ஃபீனைல் எடுத்துக்கலாம். இந்த சி, இங்கே மெத்தில், இங்கே எத்தில், எத்தில் கொடுத்துருக்கோம், இங்கே சிஎல் கொடுக்கலாம். இப்போ இங்கே பேரண்ட் செயினை இங்கே செலக்ட் பண்ணலாம். இங்கே பேரண்ட் செயினை இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்பரிங் கொடுக்கும்போது என்ன பண்ணுன்னா குளோரின் அட்டாச் ஆகிருக்கிற கார்பனுக்கு நம்பர் ஒன் கொடுக்கணுன்றது கிடையாது. ஒன்று மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பரிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் பிரான்ச்சுக்கு லீஸ்ட் பொசிஷன் வருமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதனால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒன்று, இங்கே டூ, இங்கே த்ரீ, அடுத்து ஃபோர். ஏன்னா எத்திலின்னா டூ கார்பன்ஸ் இருக்கும், அதனால் சரி. இப்போ நம்பரிங் கொடுத்தாச்சு. இப்போது குளோரின் செகண்ட் கார்பனில் இருக்கிறதுனால டூ குளோரோன்ட்டு சொல்கிறோம். இந்த C6H5 என்னன்னு சொல்கிறோன்னா ஃபீனைல் அன்ட்டு சொல்கிறோம். இந்த ஃபீனைல் எங்கே இருக்குதுன்னா செகண்ட் கார்பனில் இருக்குது, அதனால் டூ ஃபீனைல். இங்கே இந்த பேரண்ட் செயினில் ஃபோர் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால பியூட்டுன்னு சொல்கிறோம். கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டுக்குனால ஏன்னு சொல்கிறோம். ஸோ பியூட்டேன் அது மாதிரி இங்கே சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் இப்படி ஒரு ஃபீனைல் ரிங் எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சிஹெச், இங்கே சிஹெச் த்ரீ, இங்கே சிஹெச் டூ, இங்கே சிஹெச் டூ இப்படி எடுத்தாச்சு. இப்போது இங்கே பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணலாம். இங்கே பேரண்ட் செயினை நம்ம இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோ. இப்போ இங்கே நம்பரிங் கொடுக்க போகிறோம். நம்பரிங் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டிகைடு கார்பனுக்கு நம்பர் ஒன் கொடுக்குறோம். இந்த ஆல்டிகைடு கார்பனுக்கு நம்பர் ஒன் கொடுத்துருக்கோம். ஏன்னா அது மெயின் ஃபங்க்ஷன் குரூப். டூ த்ரீ ஃபோர் இப்படி கொடுத்தாச்சு. இப்போ இங்கே ஃபீனைல் ரிங், இந்த ஃபீனைல் ரிங்கை சப்ஸ்டிட்யூண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ ஃபீனைல் இது எங்கே அட்டாச் ஆகிருக்குதுன்னா தேர்ட் கார்பனில் அட்டாச் ஆகிருக்குது. இப்போ பேரண்ட் செயினில் ஃபோர் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால பியூட்டன்ட்டு சொல்லுங்கள். அண்டு கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டு வந்து ப்ரைமரி சஃபிக்ஸ், அது ஏன்னுட்டு சொல்கிறோம். லாஸ்ட் லெட்டர் ஈயை ட்ரா பண்ணிடுறோம். இந்த ஆல்டிகைடை ஏன்னு சொல்கிறோன்னா செகண்டரி சஃபிக்ஸ் ஏஎல்ன்ட்டு சொல்கிறோம். ஆல்டிகைடுக்கு செகண்டரி சஃபிக்ஸ் ஏஎல்ன்ட்டு சொல்லியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் போகிறோம். சிஹெச் த்ரீ, சிஹெச், இங்கே ஒரு ஃபீனைல் ரிங். சிஹெச்ஐ, சிஹெச் டூ, ஓ, சி டூ ஹெச் ஃபைவ்
இப்படி எடுத்தாச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர். இது வந்து ஈத்தர். இங்கே ஃபங்க்ஷனல் குரூப் என்னென்னா ஈத்தர், அடுத்த ஃபங்க்ஷனல் குரூப் அயோடோ. ரெண்டுத்துக்குமே பிரியாரிட்டி சேம் தான். சரி, ஆனால் நம்பரிங் கொடுக்கும்போது இந்த ஈத்தர் அயோடினுக்கு வந்து லீஸ்ட் பொசிஷன் வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த ஃபீனைலுக்கு பொசிஷன் லீஸ்ட் வரணுன்ற அவசியம் கிடையாது, இந்த ஈத்தருக்கு லீஸ்ட் பொசிஷன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஈத்தர் வந்தால் என்ன சொல்லுவோம்னா, பேர் வந்து நேம் என்ன சொல்லுவோம்னா அல்காக்சி அல்கேன்ட்டு சொல்லுவோம். அதனால் இந்த ஈத்தரில் ஃபஸ்ட்டு அல்காக்சி பார்ட்டை செலக்ட் பண்ணிவிடுங்க. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா அல்காக்சி பார்ட் அன்ட்டு சொல்லணும். ஏன்னா இந்த அல்கேன் பார்ட்ன்றது பேரண்ட் அது. அப்போது பேரண்ட் அனும்போது இதை தான் பேரண்ட்டுன்னு வச்சுக்கணும், இதை தான் பேரண்ட்டுன்னு வச்சுக்கணும், இதை பேரண்ட்டுன்னு வைக்க முடியாது. அதனால் இது அல்காக்சி பார்ட்டுன்னு செலக்ட் பண்ணியாச்சு. அல்கேன் பார்ட்ன்றது இந்த பேரண்ட். சரி, இந்த பேரண்ட்ல வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கனாக்கா நம்பரிங் கொடுக்குறோம். இந்த கார்பனுக்கு நம்பர் ஒன் கொடுங்க, இதுக்கு நம்பர் டூ, இதுக்கு நம்பர் த்ரீ, இதுக்கு நம்பர் ஃபோர். ஏன் நம்பரிங் இப்படி தான் கொடுக்கணும், ஏன் லெஃப்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த ஏன் ரைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், ஏன் லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு கேட்கலாம். இப்போ ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இந்த ஈத்தருக்கு இந்த அல்காக்சிக்கு பொசிஷன் ஒன்று, அயோடின் பொசிஷன் டூ, இந்த ஃபீனைலுக்கு பொசிஷன் த்ரீ. அப்போது சம் ஆஃப் த லோக்கன்ஸ் பாருங்கள். அதே லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர், சம் ஆஃப் த லோக்கன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்பரிங் கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, ரைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த அல்காக்சிக்கு பேர் சொல்லிடலாம். இதில் டூ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால இந்த அல்கா வந்து என்னன்னு சொல்கிறேன்னா ஈத் அப்படின்னா ஈத்தாக்சி அன்ட்டு சொல்லிட்டோம். இந்த ஈத்தாக்சி எந்த கார்பனில் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்குது, அதனால் ஒன் ஈத்தாக்சி அன்ட்டு நம்ம சொன்னோம். அடுத்து இந்த அயோடினுடைய பேரை சொல்லுங்கள். இந்த அயோடினுடைய பேர் என்னென்னா டூ அயோடோ. அடுத்து இந்த ஃபீனைலினுடைய பேரை சொல்லுங்கள், என்னென்னா த்ரீ ஃபீனைல், த்ரீ ஃபீனைல். அடுத்து இந்த ஃபோர் கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நேம் சொல்லுங்கள். இந்த ஃபோர் கார்பன் ஆட்டம்ஸ்க்கு என்ன சொல்லணும்னா பியூட்டேன். அந்த ஃபோர் கார்பன் ஆட்டம்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கோம்னா பியூட்டேன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் காம்பவுண்டுக்கு போகிறோம். இங்கே ஃபீனைல் ரிங், இப்போ சிஹெச், சிஹெச் த்ரீ, சிஓ, சிஹெச் டூ, ஃபீனைல் ரிங். எப்படி எடுத்துக்கணும், இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணுங்கள். பேரண்ட் செயினை எப்படி செலக்ட் பண்ணுறான்ட்டு பாருங்கள். பேரண்ட் செயினை இப்படி செலக்ட் பண்ணிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்பரிங் கொடுக்கணும் பேரண்ட்டில். யார் எல்லாம் பிரான்ச்சுன்னு வச்சுக்கணும்னா இந்த ஃபீனைல ஒரு பிரான்ச், இந்த ஃபீனைல ஒரு பிரான்ச். இப்போ நம்பரிங் கொடுக்க போகிறோம். நம்பரிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பனுக்கு நம்பர் ஒன், இதுக்கு நம்பர் டூ, இதுக்கு நம்பர் த்ரீ, இதுக்கு நம்பர் ஃபோர். இது போல் நம்பரிங்கு கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஃபீனைல் ஃபஸ்ட் கார்பனில் இருக்குது, இந்த ஃபீனைல் தேர்ட் கார்பனில் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறேன்னா ஒன் கமா த்ரீ டைஃபீனைல் அப்படி சொல்லணும். ஒன் கமா த்ரீ டைஃபீனைல் அது மாதிரி சொல்லியாச்சு. இங்கே ஃபோர் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால பியூட்டன்ட்டு சொல்கிறோம். கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஏன் அதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லெட்டரியை ட்ரா பண்ணிடுறோம். இந்த கீட்டோனை என்னன்னு சொல்கிறோன்னா கீட்டோனை வந்து கீட்டோனுக்கு செகண்டரி சஃபிக்ஸ் என்னென்னா ஓன். இது எந்த கார்பனில் இருக்குதுன்னா செகண்ட் கார்பனில் இருக்குது, அதனால் டூ ஓன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இப்படி ஃபீனைல் ரிங் எடுத்துக்கிறோம். இங்கே சிஹெச்ஓ, இங்கே சிஹெச் டூ பிஹெப், இப்படி எடுத்தாச்சு. இதை எப்படி சொல்லன்னா இந்த ஃபீனைல் ரிங்கையும் சிஹெச்ஓவும் சேர்த்து இதை எப்படி சொல்லன்னா பென்சால்டிகைட் அன்ட்டு சொல்லும். இந்த சி சிக்ஸ் ஹெச் ஃபைவையும் இந்த சிஹெச்ஓயும் சேர்த்து என்ன சொல்லணும்னா பென்சால்டிகைட், பென்சால்டிகைட் அன்ட்டு சொல்லும். அப்படி பென்சால்டிகைடுன்னு சொன்னீங்கன்னா இது வந்து என்ன ஆகுனா பிரான்ச்சாக மாறிடும். இது வந்து பிரான்ச். இந்த பிரான்ச்சில் இந்த பிஆருக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா ப்ரோமோன்ட்டு சொல்கிறோம். இங்கே ஒன் கார்பன் இருக்கனால மெத்தன்ட்டு சொல்கிறோம். இது பிரான்ச்சாக இருக்கனால இதை ப்ரிஃபிக்ஸாக சொல்லணும், அதனால் ஒய்எல் அன்ட்டு இன்க்ளூட் பண்ணிடும். இந்த இடத்துல ஒய்எல்ன்ட்டு இன்க்ளூட் பண்ணிடும். இது வந்து ப்ரோமோமெத்தில். இந்த ப்ரோமோமெத்திலுக்கு நம்ம நம்பரிங் கொடுக்கணும், பொசிஷனை சொல்லணும். ப்ரோமோமெத்திலுக்கு பொசிஷனை சொல்லணும்.
அதுக்கு என்ன செய்யணும்னா ஃபீனைல் ரிங்கில் நம்பரிங் கொடுக்கணும். ஃபீனைல் ரிங்கில் நம்பரிங் எப்படி கொடுப்பீங்கன்னா, இதை பென்சால்டிகைட்னு சொன்னதுனால இந்த ஆல்டிகைட் ஃபீனைலில் எந்த கார்பனில் இருக்குதோ அதை நம்பர் ஒன்றுன்னு சொல்லுங்கள், அடுத்து நம்பர் டூ, நம்பர் த்ரீ. அப்போ இந்த கார்பன் வந்து தேர்ட் பொசிஷன் இருக்கனால த்ரீ ப்ரோமோ மெத்தில் பென்சால்டிகைட் அப்படி சொல்கிறோம். த்ரீ ப்ரோமோ மெத்தில் பென்சால்டிகைட், அது போல் இந்த காம்பவுண்டினுடைய நேமை நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். அடுத்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். அடுத்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீ சி சிஹெச் த்ரீ சிஓ சிஹெச் த்ரீ இப்படி எடுத்தாச்சு. இங்கே ஒரு ஃபீனைல் ரிங் கொடுங்க, அடுத்து சிஎல்ல கொடுங்க. ஓகே, இப்படி கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு எப்படி பேர் சொல்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இங்கே பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணிடுறோம். பேரண்ட் செயின் என்னென்னா இதுதான் பேரண்ட் செயின். இப்போ நெக்ஸ்ட்டு நம்பரிங் கொடுக்குறோம். நம்பரிங் கொடுக்கும்போது கீட்டோன் இருக்கக்கூடிய கார்பனுக்கு லீஸ்ட் பொசிஷன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ ரைட் எக்ஸ்ட்ரீம்லேருந்து நம்பரிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ ரைட் எக்ஸ்ட்ரீம்லேருந்து நம்பரிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொடுத்தாச்சு. இப்போது இந்த பிரான்ச்சினுடைய நேமை ஃபஸ்ட்டு சொல்லலாம். இந்த பிரான்ச்சுக்கு பேர் என்னென்னா மித்தில், அதனுடைய நேமை ஃபஸ்ட்டு சொல்லிக்கோ. இதனுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ. அடுத்து இது என்னன்னாக்கா இந்த பிரான்ச்சினுடைய பொசிஷன் பேர் என்னன்னா ஃபீனைல். ஃபீனைல்னு சொல்லிட்டோம். இந்த ஃபீனைலில் ஒரு பிரான்ச் இருக்குது, அது என்னன்னா குளோரோ. இந்த குளோரோ இந்த ஃபீனைலில் எங்கே இருக்குது அன்ட்டு அதனுடைய பொசிஷன் சொல்கிறதுக்காக என்ன பண்ணனா ஃபீனைலில் நம்பரிங் கொடுக்கணும். நம்பரிங் கொடுக்கும்போது ஃபீனைலில் எந்த கார்பன் வந்து பேரண்டோட டைரெக்டாக லிங்க் ஆகிருக்குதோ அதுக்கு வந்து நம்பர் ஒன்றுன்னு கொடுக்கணும். இந்த ஃபீனைலில் எந்த கார்பன் பேரண்டோட டைரெக்டாக லிங்க் ஆகிருக்குதோ அதுக்கு நம்பர் ஒன்றுன்னு கொடுங்க. அதாவது ஒன் டேஷ், அடுத்து டூ டேஷ், அடுத்து த்ரீ டேஷ். அப்போ குளோரின் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டேஷில் இருக்குது. குளோரின் வந்து த்ரீ டேஷில் இருக்குது. இந்த குளோரோஃபீனைல் த்ரீ டேஷ் குளோரோஃபீனைல் பேரண்டில் எங்கே இருக்குதுன்னா தேர்டில் இருக்குது, தேர்ட் கார்பனில் இருக்குது அப்படி சொல்கிறோம். அடுத்து பேரண்ட் செயினில் ஃபோர் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறனால ரூட் வேர்டு வந்து பியூட். கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டுக்குனால ப்ரைமரி சஃபிக்ஸ் ஏன், அந்த ஏனில் லாஸ்ட் லெட்டர் ஈயை ட்ரா பண்ணிடுறோம். அடுத்து இந்த கீட்டோனுக்கு செகண்டரி சஃபிக்ஸை சொல்கிறோம். கீட்டோனுக்கு செகண்டரி சஃபிக்ஸ் வந்து ஓன். அந்த ஓன் எந்த கார்பனில் இருக்குதுன்னா அந்த கீட்டோனிக் கார்பன் பேரண்ட் செயினில் எங்கே இருக்குதுன்னா செகண்ட் பொசிஷனில் இருக்குது அன்ட்டு இந்த ஓன் டூ ஓன் அன்ட்டு நான் இங்கே சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் சிஓஓஹெச். இங்கே ஒரு ஃபீனைல் ரிங் கொடுக்குறோம். இதுக்கு பேர் என்னென்னாக்கா இதுக்கு காமன் என்ன சொல்கிறாங்கன்னா சின்னமிக் ஆசிட்ன்ட்டு சொல்கிறாங்க. சின்னமிக் ஆசிட் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் டபுள் ஒன் சிஹெச் சிஓஓஹெச். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா சின்னமிக் ஆசிட்ன்ட்டு நம்ம பேரை சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கார்பாக்சிலிக் ஆசிட். இங்கே ஒரு ஃபீனைல் ரிங். அடுத்து இங்கே ஒரு ப்ரோம். இப்போ இதுக்கு எப்படி பேரை சொல்லலான்னு பார்க்கலாம். இந்த பென்சின் ரிங்கையும் சிஓஓஹெச்சையும் சேர்ந்து என்ன சொல்கிறோன்னா பென்சோயிக் ஆசிட்ன்ட்டு நம்ம சொல்கிறோம். பென்சோயிக் ஆசிட், இந்த ஃபீனைல் ரிங், இந்த சிஓஹெச், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பென்சோயிக் ஆசிட்ன்ட்டு சொல்கிறோம். இந்த பிஆருக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா ப்ரோமோன்ட்டு பேர் சொல்கிறோம். இந்த பிஆருக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா ப்ரோமோன்ட்டு பேர் சொல்கிறோம். இப்போ நம்பரிங் கொடுக்க போகிறோம். ப்ரோமினுக்கு ப்ரோமினுடைய பொசிஷனை நம்ம சொல்லணும். அதுக்கு என்ன சொல்கிறோன்னா இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் இந்த ஃபீனைல் ரிங்கில் எந்த கார்பனில் இருக்குதோ அந்த கார்பனை நம்பர் ஒன்றுன்னு சொல்கிறோம், அடுத்த கார்பன் நம்பர் டூன்னு சொல்கிறோம். ப்ரோமின் வந்து நம்பர் டூவில் இருக்கனால டூ ப்ரோமோ பென்சாயிக் ஆசிட் அப்படி சொல்லிட்டோம். டூ ப்ரோமோ பென்சாயிக் ஆசிட்ன்ட்டு நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் பாருங்கள். இங்கே ஃபீனைல் ரிங் எடுத்துக்கிறோம். இங்கே என்ன இருக்குதுன்னா என்ஹெச் டூ, இங்கே என்ன இருக்குதுன்னா மீத்தேன் அப்படி இருக்குது. இந்த ஃபீனைல் ரிங்கும் என்ஹெச் டூவும் சேர்ந்து நம்ம என்ன சொல்லணும்னா அனிலின்ட்டு சொல்லணும். ஃபீனைல் ரிங் என்ஹெச் டூ, இதை என்னன்னு சொல்கிறோன்னா அனிலின்ட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்து இந்த எம்இக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா மெத்தில் அன்ட்டு பேர் சொல்கிறோம். எம்இக்கு பேர் வந்து மெத்தில் அன்ட்டு சொல்கிறோம். இப்போ நம்பரிங் கொடுக்கணும். இந்த என்ஹெச் டூ அட்டாச் ஆகிருக்கக்கூடிய கார்பனை நம்பர் ஒன்றுன்னு சொல்லணும், பக்கத்தில் இருக்கிற கார்பனை நம்பர் டூன்னு சொல்லணும். ஸோ மெத்தில் வந்து செகண்ட் கார்பனில் இருக்கிறனால டூ மெத்தில், டூ மெத்தில் அனிலின் அப்படி இதை பேரை சொல்கிறோம். டூ மெத்தில் அனிலின் அன்ட்டு இதுக்கு பேரை சொல்கிறோம். அப்படி அனிலின் சொல்ல விருப்பம் இல்லைனா என்னன்னு சொல்லனா பென்சீன் அமைன் அப்படின்னு சொல்லலாம். பென்சீன் இதுக்கு பேர் என்னென்னா பென்சீன். இந்த பென்சீனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லெட்டர் ஈயை மட்டும் ட்ரா பண்ணிடுறோம். இந்த பென்சீனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லெட்டர் ஈயை ட்ரா பண்ணிடுறோம். அடுத்து இந்த என்ஹெச் டூக்கு பேர் அமைன் இருக்குது, அந்த அமைனை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்போ அனிலின் என்ற இடத்துல என்னன்னு சொல்லணும்னா பென்சீன் அமைன் அப்படின்னு பேரை சொல்லலாம்.
அனிலின்க்கு பதிலாக பென்சீன் அமைன் அன்ட்டு நம்ம பேர் சொல்லியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் போகிறோம். சிஎல் ஃபீனைல் ரிங் போட்டு எஸ்டர், அடுத்து எத்தில் குரூப், இப்படி சொல்லியாச்சு. இப்போ இந்த சிஎல் போட்டாச்சு, ஃபீனைல் ரிங் போட்டாச்சு, எஸ்டர் எழுதியாச்சு, அடுத்து வந்து இந்த இடி எத்தில் அன்ட்டு எழுதியிருக்கும். இப்போ இதுக்கு நேம் எப்படி சொல்றதுன்னா, இது இங்க என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குதுன்ட்டு பாருங்க. ஃபங்க்ஷனல் குரூப் வந்து எஸ்டர். ஃபங்க்ஷனல் குரூப் எஸ்ட்ரா இருக்கும்போது என்ன செய்றீங்கன்னா, இதனுடைய கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. இதனுடைய கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட்னா ஃபீனைல் ரிங் கொடுத்து சிஓஓஎச் கொடுங்க. ஃபீனைல் ரிங் கொடுத்து சிஓஓஎச், அதுக்கு என்ன பேர் சொன்னோம் அன்ட்டு பாருங்க. ஃபீனைல் ரிங் கொடுத்து சிஓஎச் கொடுத்தா அதுக்கு பேர் என்ன சொல்லிக்கோன்னா, பென்சோயிக் ஆசிட் அன்ட்டு சொல்லிக்கும். பென்சோயிக் ஆசிட் அன்ட்டு நம்ம சொல்லிக்கோம். இதுல இருந்து பென்ஸ் அன்ற வேர்டை எடுத்துக்கோங்க. இதுல இருந்து பென்ஸ் அன்ற வேர்டை எடுத்துக்கோங்க. சரி, பென்ஸ் அன்ற வேர்டை எடுத்தாச்சு. அடுத்து இங்க என்ன இருக்குதுன்னா, எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப். எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும்போது செகண்டரி சஃபிக்ஸ் என்ன பண்றீங்கன்னா ஓஎயிட் அன்ட்டு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. செகண்டரி சஃபிக்ஸ் என்னன்னா ஓஎயிட். அப்போ என்ன சொல்றோம்னா, பென்சோஏட் அன்ட்டு நம்ம சொல்லிட்டோம். சரி, இப்போ எஸ்டருக்கு நம்ம எப்படி பேரை சொல்லுவோம் அன்ட்டு நம்ம பார்க்கலாம். எஸ்டர்னா அல்காக்ஸ், அதாவது அல்கைல் அல்கனோயேட், அப்படி தானே பேர் சொல்லுவோம். எஸ்டருக்கு வந்து என்ன பேர் சொல்லுவோம்னா, அல்கைல் அல்கனோயேட் அப்படி பேர் சொல்லுவோம். ஓஏட்ன்றது வந்து எஸ்டர். இப்போ இந்த அல்கைல்ன்றது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த அல்கைல்ன்றது எஸ்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட லிங்காக இருக்கக்கூடிய குரூப்பை தான் அல்கைல்ன்ட்டு சொல்லணும். எஸ்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட லிங்காக இருக்கக்கூடிய குரூப்பை தான் எஸ் அல்கைல்ன்ட்டு சொல்லணும். அப்போது அல்கைல்ன்றது என்னென்னா, இந்த ஈடி, ஈடி தான் அல்கைல். அப்போது அதை என்னன்னு சொல்கிறேன்னா எத்தில். இந்த ஈட்டி தான் அல்கைல், இதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா எத்தில் அன்ட்டு நம்ம சொல்லிட்டோம். அடுத்து இதனுடைய பேரை சொல்லலாம். இப்போ இந்த சிஎல்னுடைய பேரை சொல்லுங்கள், அதுக்கு பேர் என்னென்னா குளோரோ. இப்போ இந்த ஃபீனைல் ரிங், இந்த சிஓஓ, அதுக்கு தான் நம்ம என்னன்னு சொன்னோம்னா பென்சோயேட். பென்ஸுன்றதை இந்த பென்சோயிக் ஆசிட்லேருந்து இந்த பென்ஸை எடுத்துக்கணும். ஓயிக் ஆசிடை ரிமூவ் பண்ணிவிட்டு பென்ஸு மட்டும் எடுத்துகிட்டோம், அந்த பென்ஸை இங்கே எரிக்கணும். அடுத்து எஸ்டருக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா ஓஏட் அன்ட்டு சொல்கிறோம். இப்போ குளோரினுடைய பொசிஷனை நம்ம சொல்லணும். குளோரினுடைய பொசிஷனை சொல்கிறதுக்காக நம்பரிங் கொடுங்க. நம்பரிங் எப்படி கொடுக்குறதுன்னா, இந்த ஃபீனைல் ரிங்கில் நம்பரிங் எப்படி கொடுக்கணும், ஃபீனைல் ரிங்கில் எந்த கார்பன் எஸ்டர் கார்பனோட டைரெக்டாக லிங்காக இருக்குதோ, ஃபீனைலில் எந்த ஃபீனைலில் இருக்கக்கூடிய கார்பன் எது எஸ்டர் கார்பனோட டைரெக்டாக லிங்காக இருக்குதோ அதுக்கு நம்பர் ஒன் கொடுங்க. அடுத்து நம்பர் டூ, த்ரீ, ஃபோர். அப்போ குளோரினுடைய பொசிஷன் வந்து ஃபோர், ஃபோர் குளோரோ பென்சோயேட் அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சி டபுள் பாண்ட் ஓஓ. சி டபுள் பாண்ட் ஓஓன்னா அது வந்து என்னென்ன எஸ்டர். இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா ஃபீனைல் ரிங் கொடுங்க. இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா ஓஹெச் குரூப் கொடுங்க. இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா சிஹெச் டூ குரூப் டூ டைம்ஸ் எழுதிடுங்க. அடுத்து வந்து சிஹெச் த்ரீ எழுதுங்க. இப்படி எழுதிக்கோங்க. இப்போ இதுக்கு பேர் எப்படி சொல்கிறது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இதே போல தான், அல்கைல் அல்கனோயேட் அதே தான். இப்போ அல்கைல்ன்றது எஸ்டர்னுடைய ஆக்சிஜனோட எந்த குரூப் அட்டாச் ஆயிருக்குதோ அதை தான் அல்கைல்ன்ட்டு சொல்கிறோம். இது அல்கைல்ன்ட்டு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. த்ரீ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால ப்ரோப் பண்ணிட்டு சொல்கிறோம். இதை பிரான்ச்சுன்னு சொல்கிறதுனால ஒய்எல் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொபைலில் இருக்கக்கூடிய கார்பனில் எல்லா கார்பனும் ஸ்ட்ரெயிட் செயினில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் தான் எஸ்டர்னுடைய ஆக்சிஜன் இருக்குது, அதனால் இதை என் ப்ரொபைல் அன்ட்டு சொல்லலாம். அப்படி இல்லை நம்பரிங் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒன் டேஷ், இங்கே டூ டேஷ், இங்கே த்ரீ டேஷ்னு கொடுங்க. அப்போது ஒன் டேஷ் ப்ரொபைல் அன்ட்டு சொல்லுங்கள். என்ன்றது எப்போ சொல்லணும்னா, ஸ்ட்ரெயிட் செயினாக இருந்து லாஸ்ட் கார்பனில் சப்ஸ்டிடுவன்ட் இருந்துச்சுன்னா என்ன்றது சொல்லலாம், நார்மல் செயின்ன்ட்டு சொல்லலாம். அப்போ இதை என்னன்னு சொல்லியிருக்கேன்னா என் ப்ரொஃபைல் அன்ட்டு நம்ம இங்கே சொல்லிட்டோம். இப்போ இதனுடைய நேம் கிட்ட வரோம். இப்போ இதனுடைய நேம் பண்ணும்போது இந்த பார்ட்டை பென்சோயேட் அன்ட்டு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். C6H5 எஸ்டரை என்னன்னு சொல்லியிருக்கேன்னா பென்சோயேட் அன்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த பென்சோயேட்டை சொல்லிடலாம். இந்த ஓஹெச் குரூப்பை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஹைட்ராக்சி குரூப் அன்ட்டு நம்ம சொல்கிறோம். இந்த ஓஹெச் குரூப்பை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஹைட்ராக்சி அன்ட்டு சொல்கிறோம்.
ஏ இது ஹைட்ராக்சின்ட்டு சொன்னோம்னா எஸ்டர் ஓஹெச், எஸ்டர் குரூப் இருக்குது, ஓஹெச் குரூப் இருக்குது. யாருக்கு ப்ரியாரிட்டி அதிகம்னா எஸ்டருக்கு தான் ப்ரியாரிட்டி அதிகம், ஓஹெச் குரூப்புக்கு கிடையாது. சரி, இப்போ ஓஹெச் குரூப் அதனால ஓஹெச் குரூப்பை சப்ஸ்டிடியூவெண்ட்டாக சொல்லி ஹைட்ராக்சின்ட்டு சொல்லியிருக்கோம். இந்த ஹைட்ராக்சிக்கு நம்ம நம்பரிங்கை சொல்லணும், பொசிஷனை சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபீனைல் ரிங்கில் இந்த கார்பனுக்கு நம்பர் ஒன் கொடுங்க. ஏன்னா எஸ்டர் தான் மெயின் ஃபங்க்ஷன் குரூப். அந்த இந்த கார்பன் எஸ்டர் கார்பனோட டைரெக்டாக லிங்க் ஆயிருக்கனால இதுக்கு நம்பர் ஒன் சொல்லுங்கள், இதுக்கு நம்பர் டூ, இதுக்கு த்ரீ, இதுக்கு ஃபோர். அப்போன்னா ஃபோர் ஹைட்ராக்சி அப்படி சொல்கிறோம். ஸோ என் ப்ரொஃபைல் ஃபோர் ஹைட்ராக்சி பென்சோயேட். அது போல் இந்த காம்பவுண்டோடைய நேமை இங்கே சொல்லியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஓ சிஓ சிஹெச் த்ரீ, இங்கே ஃபீனைல் ரிங், இங்கே சிடிஹெச் இப்படி எடுத்தாச்சு. இப்போ இங்கே என்ன ஃபங்க்ஷனல் குரூப்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர் தான் ஃபங்க்ஷனல் குரூப். எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கும்போது இது என்னன்னு சொல்லுவோன்னா அல்கைல் அல்கனோயேட் அப்படி சொல்லுவோம் எஸ்டருக்கு ஜென்ரலாக. இப்போ அல்கைல் என்ற பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அல்கைல் என்ற பிளேஸில் வந்து இந்த இந்த குரூப் தான் அல்கைல் என்ற பிளேஸில் இருக்குது. இந்த குரூப் தான் அல்கைல் என்ற பிளேஸில் இருக்குது, கரெக்டா? அப்போது இது எப்படி சொல்லணும்னா இங்கே பென்சோயேட் என்ற வேர்டு சொல்ல முடியாது. இந்த இடத்துல என்ன சொன்னோம், பென்சோயேட் சொன்னோம், இந்த இடத்துல பென்சோயேட் சொன்னோம். அதாவது ஃபீனைல் ரிங் எஸ்டர் கார்பனோட டைரெக்டாக லிங்க் ஆயிருந்துச்சுன்னா, ஃபீனைல் ரிங் எஸ்டர் கார்பனோட டைரெக்டாக லிங்க் ஆயிருந்துச்சுன்னா பென்சோயேட் அன்ட்டு நம்ம சொல்லலாம். இங்கே ஃபீனைல் ரிங் எஸ்டர் கார்பனோட டைரெக்டாக லிங்க் ஆகாதனால, ஃபீனைல் ரிங் எஸ்டர் கார்பனோட டைரெக்டாக லிங்க் ஆகாதனால இதை வந்து பென்சோயேட் அன்ட்டு சொல்லக்கூடாது. எது அல்கனோயேட் பார்ட்டில் வரும்னாக்கா இதுதான் அல்கனோயேட் பார்ட்டில் வரும், இதுதான் அல்கனோயேட் பார்ட்டில் வரும், இது வந்து அல்கனோயேட் பார்ட்டில் வராது. ஸோ அதனால் இதை வந்து தனியாக சொல்லுங்கள், இங்கே பென்சோயேட் அன்ட்டு சொல்ல முடியாது. அப்போது இந்த குரூப் ஓவோட லிங்க் ஆயிருக்கனால இதனுடைய பேரை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். இதனுடைய பேர் எப்படி நம்ம இப்போ சொல்ல போகிறோம்ன்ட்டு பாருங்கள். இந்த C6H5க்கு பேர் என்ன சொல்கிறோன்னா ஃபீனைல் அன்ட்டு சொல்கிறோம், ஃபீனைல். இந்த C2H5க்கு என்ன பேர் சொல்கிறோன்னா எத்தில் அன்ட்டு சொல்கிறோம். இப்போ எத்தில் இந்த ஃபீனைலில் எந்த கார்பனில் இருக்குது அன்ட்டு சொல்கிறதுக்காக நம்பரிங் கொடுக்குறோம். எப்படி நம்பரிங் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த ஃபீனைலில் எந்த கார்பன் வந்து எஸ்டர்னுடைய ஆக்சிஜனோட டைரெக்டாக லிங்க் ஆகிருக்குதோ அதுக்கு தான் நம்பர் ஒன் கொடுக்கணும், அடுத்து நம்பர் டூ, நம்பர் த்ரீ. அப்போது இந்த எத்தில்ல பார்த்தீங்கன்னா இந்த எத்தில் ஃபீனைலில் எந்த கார்பனில் இருக்குதுன்னா தேர்ட் கார்பனில் இருக்குது, அதனால த்ரீ எத்தில். இப்போ இதை வந்து அல்கனோயேட்டுன்னு சொல்லலாம். அல்கனோயேட்டுனா இங்கே பேரண்ட்ல டூ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறனால ஈத்தன்ட்டு சொல்கிறோம். ப்ரைமரி சஃபிக்ஸ் ஏன்னுட்டு சொல்லுங்கள், லாஸ்ட் லெட்டர் ஈயை ட்ரா பண்ணிவிடுங்க. அடுத்து இங்கே எஸ்டர், எஸ்டர்னா செகண்டரி சஃபிக்ஸ் என்னென்னா ஓஎயிட். எஸ்டருக்கு செகண்டரி சஃபிக்ஸ் என்ன கொடுக்குறோன்னா ஓஎயிட்ன்ட்டு நம்ம எஸ்டருக்கு செகண்டரி சஃபிக்ஸை இங்கே கொடுத்துருக்கோம். சரி, அடுத்த காம்பவுண்டுக்கு போகிறோம் நம்ம. அடுத்த காம்பவுண்ட் என்னென்னா சிஹெச் டூ என்ஹெச் டூ, இங்கே ஃபீனைல் இப்படி எடுத்துக்கணும். நல்லா கவனம் வச்சுக்கோங்க, இந்த C6H5CH2 இருந்தாவே பென்சைல்ன்ட்டு சொல்லலாம், பென்சைல். C6H5CH2 இருந்தால் அது என்னன்னு சொல்லணும்னா பென்சைல் அன்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்து இந்த என்ஹெச் டூக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா அமைன், என்ஹெச் டூக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா அமைன்ன்ட்டு சொல்கிறோம். C6H5CH2 இருந்தால் C6H5CH2 இருந்தால் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா பென்சைல் அன்ட்டு சொல்கிறோம். இந்த NH2க்கு பேர் என்ன சொல்கிறோன்னா அமைன் அன்ட்டு சொல்கிறோம். இந்த C6H5CH2 இதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா பென்சைல் அன்ட்டு சொல்கிறோம். இந்த NH2க்கு பேர் வந்து என்ன சொல்கிறோன்னா அமைன் அன்ட்டு சொல்கிறோம். அதனால் இதை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா பென்சைல் அமைன், இதுக்கு பேர் வந்து பென்சைல் அமைன் அப்படி பேரை சொல்லியாச்சு. அடுத்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து இங்கே ஃபீனைல் ரிங், இப்படி ஃபீனைல் ரிங் எடுத்துக்கிறோம். இங்கே என்ஹெச், இங்கே எம்இ இப்படி எடுத்தாச்சு. இது வந்து ஃபீனைல் ரிங், இது என்ஹெச், இது வந்து எம்இ, இது போல் நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நேம் எப்படி சொல்கிறோன்ட்டு பாருங்கள். இது வந்து செகண்டரி அமை. இந்த எண்ணுக்கிட்ட ஒரே ஒரு எச் இருக்கனால, இந்த எண்ணுக்கிட்ட ஒரே ஒரு எச் இருக்கனால இதை செகண்டரி அமைன்ட்டு பேர் சொல்லலாம். சரி, அடுத்து இந்த பார்ட்டை அனிலின் அன்ட்டு கூட சொல்லலாம், அனிலின் அன்ட்டு சொல்லலாம். அது அனிலின் அன்ட்டு சொன்னீங்கன்னா
இதை வந்து அனிலின்னு சொன்னீங்கன்னா இதை தனியாக மெத்தில்ன்ட்டு சொல்லிடுங்க. மெத்தில் இந்த மெத்தில் டைரக்டாக என்னோட அட்டாச் ஆயிருக்கனால என் மெத்தில் அனிலின் அப்படி சொல்லுங்க. இந்த மெத்தில் டைரக்டாக என்னோட அட்டாச் ஆயிருக்கனால இதை என்னன்னு சொல்கிறேன்னா என் மெத்தில் அனிலின் அப்படி சொல்கிறோம். என் மெத்தில் அனிலின் அப்படி சொல்கிறோம். ஓகே நெக்ஸ்ட் பிஆர் இந்த ஃபீனைல் ரிங் எடுத்துக்கோங்க. இந்த ஃபீனைல் ரிங் என்ஹெச் இடி இப்படி எடுத்துக்கோங்க. என்ஹெச் இடி இந்த பிஆர் இருக்குது, ஃபீனைல் ரிங் இருக்குது, அடுத்து என்ஹெச் இடி இது மாதிரி சொல்லிட்டோம். இப்போ இதுக்கு எப்படி பேரை சொல்கிறோன்ட்டு பாருங்கள். இதுவும் செகண்டரி அமைன். இந்த செகண்டரி அமைனில் இதை வந்து பேரண்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த குரூப்பை பேரண்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த குரூப்பை அதாவது இந்த ஃபீனைல் ரிங் இந்த என் இந்த ஃபீனைல் ரிங் டைரெக்டாக என்னோட அட்டாச் இருக்குதில்ல இது அனிலின்ட்டு கூட சொல்லிக்கலாம். சரி அனிலின்னு சொல்லிக்கோங்க. இதை தனியாக பேர் சொல்லுங்கள் இதுக்கு. இதுக்கு பேர் என்னென்னா எத்தில். அதுக்கு பேர் எத்தில் சொல்லிட்டோம். இந்த எத்தில் டைரெக்டாக என்னோட அட்டாச் ஆயிருக்கனால என் எத்தில் அன்ட்டு நம்ம பேர் சொல்கிறோம். என் எத்தில் அன்ட்டு பேர் சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து இந்த புரோமினுடைய பேரை சொல்லலாம். இந்த புரோமின் எந்த கார்பனில் அட்டாச் ஆயிருக்குதான்ட்டு நம்ம சொல்லணும். அதுக்காக இங்கே நம்பரிங் கொடுக்க போகிறோம். நம்பரிங் எப்படி கொடுக்க போகிறோம்னா இந்த ஃபீனைல் ரிங்கில் எந்த கார்பன் இந்த அனில் இந்த அமைன் நைட்ரஜனோட டைரெக்டாக லிங்க் ஆகிருக்குது அதுக்கு நம்பர் ஒன் கொடுங்க. அடுத்து நம்பரிங்கை இப்படி ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து ஃபோர் ப்ரோமோ. அந்த ஃபோர் ப்ரோமோ இப்படி சொல்லிவிடுங்க. ஃபோர் ப்ரோமோ அடுத்து இதை என்னன்னு சொல்கிறோன்னா அனிலின்ட்டு பேர் சொல்கிறோம். அனிலின் அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்றேன்னா ஃபோர் ப்ரோமோ என் எத்தில் அனிலின்ட்டு பேர் சொல்லியிருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இங்கே என்ஹெச் டூ ஒரு ஃபீனைல் ரிங் எடுத்துக்கோங்க. இது போல ஃபீனைல் ரிங் இங்கே ஒரு மெத்தில் இருக்குது, இங்கே ஒரு மெத்தில் இருக்குது, இப்படி எடுத்தாச்சு. இப்போ இந்த இந்த காம்பவுண்டில் வந்து எப்படி பேர் சொல்றதுன்ட்டு பாருங்கள். இந்த ஃபீனைல் ரிங்கையும் என்ஹெச் டூ அனிலின்ட்டு சொல்லலாம். இந்த ஃபீனைல் ரிங்கு என்ஹெச் டூ என்னன்னு சொல்கிறீங்கன்னா அனிலின்ட்டு சொல்லுங்கள். அப்படி சொன்னீங்கன்னா இங்கே நம்பரிங் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிலின்ல இந்த என்ஹெச் டூ என்ஹெச் டூவில் இருக்கக்கூடிய என் எந்த கார்பனோட டைரெக்டாக லிங்காக இருக்குதோ அதுக்கு நம்பர் ஒன் கொடுத்துருங்க. நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் இப்படி கொடுத்துருங்க. இப்போ மெத்தில் தேர்ட் கார்பனில் இருக்குது, ஃபோர்த்து கார்பன்லேயும் மெத்தில் இருக்குது, அதனால் என்ன சொல்கிறீங்கன்னா 3.4 டைமெத்தில் 3.4 டைமெத்தில். ஸோ இதுக்கு என்ன சொல்கிறேன்னா 3.4 டைமெத்தில் அனிலின் அது மாதிரி பேரை சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ஹெச் எம்பி நெக்ஸ்ட்டு ஃபீனைல் ரிங் ஃபீனைல் ரிங் அடுத்து சிஎல் சிஎல் கொடுக்குறோம். இங்கே என்ஓ கொடுக்குறோம். எப்படி கொடுத்தாச்சு. இப்போது இந்த ஃபீனைல் ரிங் வித் என்ஹெச் இந்த ஃபீனைல் ரிங் ஃபங்க்ஷனல் குரூப் நைட்ரஜனோட டைரெக்டாக லிங்க் ஆயிருக்குது இது என்னன்னு சொல்றீங்கன்னா அனிலின்ட்டு பேர் சொல்லிக்கலாம். அனிலின்ட்டு பேர் சொல்லிக்கலாம். அப்போ அனிலின்ட்டு எழுதிக்கோங்க. இப்போ இந்த மெத்தில் என்னோட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கனால என் மெத்தில்ன்ட்டு சொல்லுங்க. என் மெத்தில் அடுத்து இந்த இந்த பென்சீன்ல வந்து இருக்கக்கூடிய சப்ஸ்டிடுவன்ஸ் பேர் சொல்லுங்க. ஒன்று என்னன்னா குளோரோ, ஒன்று என்னன்னா நைட்ரோசோ. என்ஓஓ என்னன்னு சொல்லணும்னா நைட்ரோசோன்னு சொல்லுங்க. இப்போ குளோரினுக்கும் நைட்ரோசோக்கும் பொசிஷனை நம்ம சொல்லணும். அதனால ஃபீனைல் ரிங்கில் நம்பரிங் கொடுங்க. ஃபீனைல் ரிங்கில் எந்த கார்பன் ஃபங்க்ஷனல் குரூப் நைட்ரஜனோட டைரெக்டாக லிங்க் ஆகிருக்குதோ அதுக்கு நம்பர் ஒன் சொல்லுங்கள். அடுத்து நம்பர் டூ இங்கே த்ரீ இங்கே ஃபோர் சொல்லுங்கள். இப்போ குளோரினுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லலாம் த்ரீ குளோரோன்னு சொல்லலாம். நைட்ரோசோக்கில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்னு சொல்லலாம். அப்போது த்ரீ குளோரோன்னு சொல்லிக்கோ ஃபோர் நைட்ரோசோன்ட்டு சொல்லியிருக்கோம். சரி இந்த மாதிரி இந்த காம்பவுண்டுக்கு நேம் சொல்லியிருக்கோம். ஓகே அடுத்து காம்பவுண்டுக்கு போகிறோம். சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் டூ என்ஹெச் டூ இப்படி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ஃபீனைல் ரிங் கொடுத்துருங்க. இங்கே இது மாதிரி ஃபீனைல் ரிங் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்பர் இங்கே கொடுக்க போகிறோம். இங்கே இங்கே பேரண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் இங்கே கொடுங்க. பேரண்ட்டை எப்படி செலக்ட் பண்ணுறேன்ட்டு பாருங்கள். இதுதான் பேரண்ட். இங்கே நம்பரிங் கொடுக்கும்போது அமினோ குரூப் அட்டாச் ஆகிருக்கிற கார்பனுக்கு லீஸ்ட் பொசிஷன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அமினோ குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பன் இதுதான், அதுக்கு லீஸ்ட் பொசிஷன் வரணும்னா நம்பரிங்கை இப்படி தான் கொடுக்கணும். அப்போ இந்த C6H5 பிரான்ச்சாக சொல்லுங்கள். C6H5 பிரான்ச்சாக சொல்லும் போது என்னன்னு சொல்லணும்னா ஃபீனைல்ட்டு சொல்லலாம். டூ ஃபீனைல் இந்த பேரண்ட்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறனால ப்ரோப் பண்ணிட்டு சொல்கிறோம்.
கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டுக்குனால ஏன்னு சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய லாஸ்ட் லெட்டர் இயை டிரா பண்ணிட்டோம். என்ஹெச் டூ குரூப்புக்கு நேம் என்ன சொல்றோம்னா அமை. ஸோ இதுக்கு நேம் என்ன சொல்றோம்னா டூ ஃபீனைல் புரோபனமைன் அப்படி சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த C6H5 எத்தாச்சு CH2 N ET pH இப்படி சொல்லியாச்சு. பிஹெச் வந்து C6H5 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த காம்பவுண்டோடைய நேமை இப்போ பார்க்க போகிறோம். நேம் பார்க்கும்போது இது அனிலின் எடுத்துக்கினீங்கன்னா, இந்த C6H5 என்ன வந்து அனிலின் அன்ட்டு எடுத்துக்கினீங்கன்னா ரிமைனிங்கை எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த C6H5 CH2 என்னன்னு சொல்லணும்னா பென்சைல் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். பென்சைல், இந்த பென்சைல் வந்து என்னோட டைரக்ட் அட்டாச் இருக்குன்னா என் பென்சைல் அன்ட்டு சொல்லுங்க. ஈட்டிஏ எத்தில் அன்ட்டு சொல்லலாம். எத்தீலுக்கு நம்ம என்ன பேர் சொல்லணும்னாக்கா ஈட்டிஏ எத்தில்னு சொல்றோம். எத்தில் இது என்னோட டைரக்ட் அட்டாச் இருக்குனால என் எத்தில்னு சொல்லுங்க. இந்த எண்ணுக்கிட்ட 3 ஆர்கானிக் குரூப்ஸ் இருக்கனால இந்த எண்ணெய் என்னன்னு சொல்றோம்னா டெஷரி அமைன் அன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த எண்ணெய் வந்து டெஷரி அமைன் அப்படி சொல்லியிருக்கோம். அடுத்து CH2 CONH2 இங்கே ஒரு ஃபீனைல் ரிங் கொடுக்குறோம். ஓகே, இதனுடைய நேம் என்னன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய நேம் என்னன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. இதனுடைய இந்த பார்ட்டினுடைய கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. அது என்னென்னா CH3COOH. இதுக்கு பேர் என்னென்னா அசிட்டிக் ஆசிட். இதுக்கு பேர் வந்து அசிட்டிக் ஆசிட். இந்த அசிட்டிக் ஆசிட்ல இருந்து என்ன எடுத்துக்கிறீங்கன்னாக்கா, இந்த அசிட்டிக் ஆசிட்ல இருந்து அசட் என்றதை எடுத்துக்கோங்க. இக் ஆசிடை விட்டுருங்க. அசட் என்றதை எடுத்துக்கோங்க, இக் ஆசிடை விட்டுருங்க. ஸோ அசட் என்ன எழுதிக்கோங்க. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பேர் என்னன்னா அமைட். அந்த அமைட் எழுதிடுங்க. CONH2 என்றது ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பேர் என்னன்னா அமைட். அந்த அமைடை நம்ம எழுதிட்டோம். இந்த C6H5க்கு பேர் என்னன்னா ஃபீனைல். ஸோ ஃபீனைல் எழுதிடுங்க. ஸோ இதுக்கு என்ன பேர் என்ன ஃபீனைல் அசட்டமைடு. இதுக்கு நம்ம என்ன நேம் சொல்கிறோன்னா ஃபீனைல் அசட்டமைடு அன்ட்டு நேம் சொல்கிறோம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் CH3CH2NH2 இப்படி எடுத்துக்கிறோம். இங்கே ஃபீனைல் ரிங்கை எடுத்துறோம். இந்த இடத்துல புரோமின் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த பேரண்ட் செயினை இங்கே செலக்ட் பண்ணுறோம். இங்கே பேரண்ட் செயின் என்னென்னா இதுதான் பேரண்ட் செயின். இந்த பேரண்ட் செயினுக்கு நம்பரிங் கொடுக்குறோம். அனிலின், அதாவது அனிலின் கிடையாது, இந்த அமைன் NH2 அட்டாச் ஆகிருக்கிற கார்பனுக்கு நம்பர் 1 கொடுத்தாச்சு. இது நம்பர் 2, இது நம்பர் 3. இதை வந்து என்னன்னு சொல்கிறோனாக்கா பிரான்ச்சை சொல்கிறோம். இந்த பிரான்ச்சில் இந்த C6H5க்கு பேர் என்னென்னா ஃபீனைன். இதுக்கிட்ட பிஆர் இருக்குது, அதை வந்து புரோமோன்ட்டு சொல்லிட்டோம். அடுத்து இந்த புரோமோக்கு பொசிஷனை சொல்லணும். அதனால் ஃபீனைலில் எந்த கார்பன் வந்து பேரண்ட் செயினோட டைரெக்டாக லிங்க்காக இருக்குதோ அதுக்கு நம்பர் 1ன்னு சொல்லுங்கள். ஸோ இதுக்கு நம்பர் 2ன்னு சொல்லுங்கள். தேர்ஃபோர் 2 புரோமோ. இந்த கம்ப்ளீட் ஸ்பீசிஸ் எங்கே இருக்குதுன்னா பேரண்ட்டில் 2ல இருக்குது, அந்த 2வை சொல்லுங்கள். இங்கே வந்து டேஷ்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா நம்பரிங்கில் வந்து நம்ம கன்ஃபியூஸ் வரக்கூடாதுன்றதுனால இங்கே 1-2- அப்படி சொல்லிவிடுங்க. ஸோ 2- சொல்லிட்டோம். இங்கே பேரண்ட் செயினில் 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால ப்ரோப். கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டுக்குனால ஏன். அடுத்து அமைனுக்கு செகண்டரி சஃபிக்ஸ் வந்து அமைன்ட்டு சொல்லுங்கள். ஸோ ப்ரோ பிரைமரி சஃபிக்ஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லெட்டர் இயை ட்ராப் பண்ணிவிடுங்க. செகண்டரி சஃபிக்ஸ் அமைனை இன்க்ளூட் பண்ணிவிடுங்க. இந்த செகண்டரி சஃபிக்ஸ் அமைன் வந்து ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்குது, அதை 1ன்னுட்டு நம்ம மென்ஷன் பண்ணலாம், பண்ணாமே விட்டுடலாம். இது போல் சொல்லலாம். இந்த 2- என்ற இடத்துல ஆர்த்தோ அன்ட்டு கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த 2- என்ற இடத்துல ஆர்த்தோ அன்ட்டு கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம்.